முதுகலை ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். குறிப்பாக இந்த வீடியோவில் தமிழ் ஆசிரியர்களுக்கான ஆன்சர் கே தான் அரசாங்கம் வெளியிட்டிருக்கக்கூடிய, அதுவும் குறிப்பாக பிஜிடிஆர்பி வெளியிட்டிருக்கக்கூடிய ஆன்சர் கே பற்றி தான் விரைவாக பார்க்க போகிறோம். நான் அப்படியே ஆன்சரை வாசிச்சுட்டே வரப்போகிறேன், நீங்கள் கொஞ்சம் அப்படியே கவனிச்சுட்டே வாங்க, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து மார்னிங் பேட்ச், ஃபர்ஸ்ட் பேட்சுக்கான ஆன்சர் கி. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 9 to 12 கொடுத்துருக்காங்க. ஸோ மார்னிங் ஃபர்ஸ்ட் பேட்சுக்கான ஆன்சர் கி. ஸோ முதல் கொஸ்டின், தென் மாவட்ட குகை கல்வெட்டுகள் டேஸ் வரிவடிவத்தில் உள்ளன அப்படின்னா அது வந்து பிராமி. வடமொழியில் இல்லாத திராவிட மொழியின் வேற்றுமை உறுப்பு வந்து கு. அதுக்கடுத்தது, இந்தோ ஐரோப்பிய மொழிகள் எத்தனை பிரிவுகளாக பிரிந்து வளர்ந்துள்ளன அப்படின்னா 8 பிரிவுகள். அதேபோல் பஞ்சவர்க்க பரிகார நாம மாலை நூலாசிரியர் யார் அப்படின்னா ஜின பத்ரி சூரி. ஒருமை இருமை பன்மை என்ற முப்பாடுபாடுகள் கொண்டது வடமொழி. இவற்றுள் தென் திராவிட மொழி எது அப்படின்னா தமிழ். மாற்று இலக்கணத்தின் தந்தையாக கருதப்படுவர் யார் அப்படின்னா சோம்ஸ்கி. பல பொருள்களுக்கும் பொதுவாக வழங்கும் ஒரு சொல், காலப்போக்கில் ஒரு பொருளையே குறித்தல் உண்டு, இதனை எவ்வாறு வழங்குவார் அப்படின்னா சிறப்பு பொருட்பேர். அண்மை காலத்தில் ராஸ் லா லேகாப் ஆகியோர்கள் உருவாக்கப்பட்ட கோட்பாடு வந்து உருவாக்க பொருண்மையியல் கோட்பாடு. புணர்ச்சி எத்தனை வகைப்படும், 2 வகைப்படும். எண்ணெய் பிரித்தெழுதுக என்பதுக்கு வந்து எள் கூட்டல் நெய். தொல்காப்பியர் கூறும் மெய் எழுத்திற்கான மாத்திரை அளவை குறிப்பது வந்து அரை மாத்திரை. லக்கான் ஒற்று எந்த இடை சொற்களை உணர்த்தி நிற்கும் அப்படின்னா அல் ஆள். அதே போல சொல்லெனப்படுவது ஆயிரண்டு என்ப அரிச்சிந்து அறிஞ்சிது நோரே அப்படிங்கிறது வந்து பெயர் சொல் வினைச்சொல். வினைச்சொல் எனப்படுவது யாது அப்படின்னு சொன்னோம்னா வேற்றுமை கொள்வது காலத்தோடு விளங்கும். அதே போல உள்ளூருக்கு கூறுவது என்ன அப்படின்னா உள்ளுரை ஓமம். குறிஞ்சி நில தெய்வம் எது அப்படின்னா முருகன். கருப்பொருள்களில் தொல்காப்பியர் சுற்றும் செய்தி என்பது என்னன்னா தொழில். முல்லை நிலத்துக்குரிய கருப்பொருள்கள் வந்து கொன்றையும் குறுந்தும். அதுக்கப்புறம் மைந்து பொருளாக வந்த வேந்தனை சென்றுதலை அளிக்கும் சிறப்பு என்றேன். இது வந்து எதை குறிக்கிறதுனா தும்பை. பொங்குதல் இன்றி புறையோர் நப்பா நவிதல் கடனை வலியுறுத்து. இது வந்து என்ன அப்படின்னா செவி அறிவுரை துறை. அதுக்கடுத்து, மெய்ப்பாடுகள் ஒன்றொன்றும் எத்தனை பிரிவுகளாக பிரிக்கப்படுகின்றன அப்படின்னா 4 பிரிவுகள். இன்பத்தை வெறுத்தல் துன்பத்தை புலம்பல் என்பவை எவற்றுக்கான மெய்ப்பாடுகள் அப்படின்னா கலவுக்கும் கற்புக்கும் உரியவை. அழுகை மெய்ப்பாடு தோன்றுவதற்கு பொருண்மை என்னன்னா வறுமை. வெகுளி என்னும் மெய்ப்பாடு தோன்றும் இடங்கள் எங்கு அப்படின்னா அலை கொலை. தமிழர் மரபில் இல்லாத ஆனால் வடநூலார் குறிப்பிடும் மெய்ப்பாடு என்ன அப்படின்னா சாந்தம். அதேபோல் மெய்ப்பாடு என்பது படைப்பவர் படிப்பவரிடையே ஏற்படும் இடை தொடர்பு என்று கூறியவர் யார் அப்படின்னா தமிழண்ணல். எவ்வளி நல்லவர் ஆடர் அவ்வளி நல்லவளா என்று கூறியவர் யார் அப்படின்னா ஔவையார். நூலியாட்டு துறையின் பொருள் என்ன அப்படின்னா மார்பு வேலை பிடுங்கி பகை மீது வீசல். ஸோ இந்த மாதிரி போகுது. ஸோ இதை நான் வாட்ஸ் அப்படின்னா ரொம்ப நேரம் ஆகுதுன்னு நினைக்கிறேன், அதனால் நான் உங்களுக்கு அழகாக ஸ்க்ரோல் பண்ணிட்டே வரேன், நீங்களே பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்குறது வந்து 30வது கொஸ்டின். ஸோ நான் வேணால் கொஞ்சம் ஜூமிங்கை குறைச்சிக்கிறேன். ஸோ 30வது கொஸ்டினுக்கான ஆன்சர் ஏ. அதுக்கடுத்தது 31வது கொஸ்டினுக்கான ஆன்சர் ஏ. 32வது கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஏ. 33வது கொஸ்டின் ஆன்சர் ஏ. 34வது கொஸ்டினுக்கு வந்து பி. 35 சி. 36 ஏ. 37 ஏ. 38 ஏ. 39 ஏ. ஆஹா 40 டி. அதுக்கப்புறம் 41 பி. 42 பி. 43 சி. 44 ஏ. 45 ஏ. 46 ஏ. 47 ஏ. 48 ஏ. 49 சி. 50 டி. 51 ஏ. 52 ஏ. 53 சி. 54 ஏ. 55 ஏ. 56 பி. 57 டி. 58 டி. 59 டி. 60 டி. 70 டி. 80 பி. அதாவது 62 பி. 63 டி. 64 ஏ. 65 டி. 66 ஏ. 67 டி. 68 பி. 69 வந்து பி. 70 சி. 71 ஏ. 72 பி. 73 சி. 74 டி. 75 டி. 76 சி. 77 சி. 78 ஏ. 79 ஏ. 80 சி. 81 சி. 82 பி. 83 ஏ. 84 சி. 85 பி. 86 ஏ.
87D 88A 89B 90A 91D 92C 93B 94B 95A 96C 97A 98A 99B 100A 101C 102B 103D 104C 105A 106A 107C 108D 109D 110D 111C 112B 113B 114C 115B 116D 117A 118B 119C 120C 121A 122A 123B 124B 125A 126B 127 127D 128D 129C 130B 131D 132A 133B 134C 135B 136B 137C 138 சி 139 சி 140A 141D 142D 143D 144A 145A 146D 147A 148C 149C 150C ஸோ மொத்தமாக 150 வினாக்கள். இதிலிருந்து ஒன்றே ஒன்று தெரியுது, அதிகமாக ஏ என்பது தான் அதிக விடைகள் வந்திருக்கு. ஒருவேளை நாம் சும்மா அட்டன் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சி ஏ ஏன்னு அட்டன் பண்ணியிருந்தீங்கனாலும் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதே போல் ஏ டி அதிகமான ஆப்ஷன், முதல் இடத்துல ஏ. எனக்கு தெரிஞ்சு ஒரு 60 வினாக்களாவது ஏ என்பது சரியான பதிலாக வந்திருக்கு. ஓகே அன்பு உறவுகளே, வாழ்த்துக்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். கண்டிப்பாக இது உங்களுக்கு ஒரு பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வெற்றியோ தோல்வியோ வீரனுக்கு சகஜம், அதனால் வெற்றி பெற்றாலும் வாழ்த்துக்கள், தோல்வி பெற்றாலும் அடுத்து நாம் முயற்சி செய்வோம். நெவர் எவர் கிவ் அப். தேங்க்யூ.